இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான தக்காளி ரசம். அதுவும் வீட்லயே செய்யற ரசப்பொடி வச்சு. எப்படி ரசப்பொடி செய்யறதுன்னு பாக்கலாம். வீட்டுல செஞ்ச அந்த ரசப்பொடி வச்சு நாங்க தக்காளி ரசம் பண்ணிருக்கோம். அதை எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரசப்பொடி தயார் பண்ண போறோம். ரசப்பொடி வீட்லயே எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். அப்படியே ரசமும் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ போட்டு வறுக்க போகிறேன், பார்த்துக்குங்க. கால் டம்ளர் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். 6-7 வரமிளகா வச்சுருக்கேன். 6 நீட்டு மிளகா, 1 குண்டு மிளகாவும் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் எடுக்கும். கால் டம்ளர் துவரம் பருப்பு, எந்த டம்ளர்னால் 1 டம்ளர் எடுத்து அதில் அளந்துக்குங்க. சீரகம் கால் டம்ளர், கால் டம்ளர் மிளகு, இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். பருப்பு லேசாக வறுபட்டு வச்சு அதில் மல்லி மிளகா சீரகம் போல வறுபட்டு படபடன்னு வரப்போ நல்லா வாசம் வரப்போ எடுத்துருங்க போதும். இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்து பிளேட்ல போட்டு ஆற வச்சிருக்கேன். போட்டு இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். கூட வந்து மஞ்சள் ஒரு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை குறப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு நல்லா நைஸாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னா அது நான் வந்து குறப்பா தான் அரைச்சிருப்பேன். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து 1 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நீங்கள் அப்பப்போ வேணும்னா இந்த மாதிரி கம்மியான அளவில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வாசமாக நல்லா எப்படி இருக்கு பாருங்கள். இதை வச்சு நான் உங்களுக்கு 1 ரசம் பண்ணி காமிக்கிறேன். ரசம் எண்ணெய் காஞ்சிடும், கடுகு போட்டுக்கலாம். பூண்டு 1 பச்சை மிளகாய் 2 உடச்சி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை 1 சொத்து இதில் போட்டு வதக்கலாம். வாழைமரம் 2 தக்காளி, பெரிய தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் கையால் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதோட போட்டு வதக்கிக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ரசப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லைட்டாக திருப்பி விட்டுட்டு 1 எலுமிச்சை மிளகாய் சேர்த்து புளி தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். அதோட சேர்த்துக்கலாம். அது வந்து லைட்டாக நொர கட்டின மாதிரி வந்ததும் இறக்கிடலாம். தொட்டு கொதி வரப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.